Hi and hello friends, welcome back to Honey's Nest. வாவ் 2000ல இருந்து 1927ஆம் ஆண்டு நிகழ்வா இன்னைக்கு நாம பார்க்க போறது அடிமைகளின் ரட்சகன். அடிமைகள் விடுதலை பிரச்சனையினால எழுந்த போர்ல தத்தளிச்சு மீண்டு வந்த அமெரிக்காவுக்கு அப்போதான் சமாதானம் திரும்பி இருந்துச்சு. அதோட இரண்டாவது முறையா ஆப்ரஹாம் லிங்கன் நாட்டோட ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. இந்த இரட்டை மகிழ்ச்சியில அமெரிக்காவே அல்லோல கல்லோலப்பட்டு இருந்துச்சு. போர், பொது தேர்தல் இந்த ரெண்டுலையும் சந்திச்சு வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில அன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் தன் மனைவி குழந்தைகளோட நாடகம் பார்க்க கிளம்பினாரு. லிங்கன் அவரோட மனைவி, பிள்ளைகள், கூட ஒரு இராணுவ அதிகாரின்னு அவங்களுக்காக தனியா ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து சுமார் 2 மணி நேரம் அவர் அமெரிக்கன் கசின்ஸ் அப்படின்ற ஒரு நாடகத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாடகம் உச்சக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த வேலையில ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூச்சரைக்க ஒருத்தன் லிங்கன் கிட்ட ஓடி வந்தான். அப்படி வேக வேகமா லிங்கன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கே வந்து தன் கையில இருந்த கைத்துப்பாக்கியால லிங்கனை சுட்டுட்டு தயாரா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன்னோட குதிரையில ஏறி மின்னல் வேகத்துல தப்பி ஓடிட்டான். சில மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் லிங்கனோட உயிர் பிரிய 4 வருஷ போருக்கு அப்புறம் அப்போதான் சந்தோஷத்தை சுவை பார்க்க துவங்கிய அமெரிக்கா மறுபடியும் சோல்கத்துல முழுகுச்சு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட எல்லா தென் மாகாணங்கள்லையுமே விவசாய வேலைக்காக கருப்பரின அடிமைகளை வெள்ளையர்கள் வந்துட்டு பெருமளவில் ஈடுபடுத்தி கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்க. இந்த கொடிய பழக்கத்துக்கு அமெரிக்காவோட வடக்கு மாகாணங்களில் பெரிய எதிர்ப்பு எழுந்துச்சு. அப்போது அமெரிக்காவோட பெரிய கட்சியாக இருந்த டெமோக்ராட்டிக் கட்சி அடிமை முறையை ஆதரித்தாங்க. அதனால புதுசா தொடங்கப்பட்ட ரிபப்ளிக் கட்சியோட பக்கம் வட மாகாணங்களை சேர்ந்த மக்கள் சாய ஆரம்பிச்சாங்க. 1860வது வருஷம் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு. அடிமைகள் விடுதலைக்காக ஆரம்பத்துல இருந்தே குரல் கொடுத்துட்டு வந்த லிங்கனை ரிபப்ளிகன் கட்சி திடீர்னு தன்னோட வேட்பாளரை அறிவிக்க இந்த அறிவிப்பு லிங்கனுக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. லிங்கன் ரிபப்ளிக் கட்சிக்கு வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணம் அவரோட பேச்சு திறமை. ஆஜானுபாகவான உடம்பு, பொருத்தமில்லாத உடை அணிஞ்சிருந்த லிங்கனை வாக்காளர் முன்னாடி கம்பீரமா காட்ட ரிபப்ளிகன் கட்சியினர் அவருக்கு நிறைய யோசனைகளை சொன்னாங்க. லிங்கன் இவங்க சொன்ன யோசனையில ஒரே ஒரு யோசனையை மட்டும் அரை மனசோட ஏத்துக்கிட்டாரு. ஆமா, முதல் முதலா லிங்கன் தாடி வச்சுக்கிட்டாரு. லிங்கனோட அடிமை எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு இவர் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே ஆதரவு கிடைக்க லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த நிலையில அமெரிக்கா சுதந்திரம் ஒரு மாபெரும் சோதனைக்கு உள்ளாச்சு. லிங்கன் அடிமை முறைய முற்றிலுமா ஒழிச்சிடுவாரோ, நம்ம பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளாயிடுமோ அப்படின்ற அச்சத்துல புளோரிடா, மிசிசிப்பி, அலபாமா, ஜார்ஜியா இந்த மாதிரியான எல்லா தென் மாகாணங்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து பிரிஞ்சு தனி நாடா மாறுச்சு. இதையடுத்து ஜெபர்சன் டேவிஸ்ன்றவர் இந்த புதிய நாட்டோட ஜனாதிபதியா ஆனாரு. இவர் லிங்கன் தலைமையிலான அமெரிக்கா மீது திடீர்னு போர் தொடுக்க ஆரம்பிச்சாரு. லிங்கனோட படைகள் தொடர்ந்து தோல்வியை சந்திக்க பல பகுதிகள் கைவிட்டு போச்சு. இந்த முக்கியமான காலகட்டத்தில் அமைச்சரவை சகாக்களே லிங்கனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. இராணுவ தளபதிகள் பலர் லிங்கனோட முரண்டு பிடிச்சாங்க. வீட்டில் நிலைமை அதை விட மோசம். லிங்கனோட மனைவி மேரி டோட் அவருக்கு பல தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவரோட குழந்தைக்கு டைஃபாய்டு வந்துச்சு. இதில் ஒரு குழந்தை இறந்தே போயிடுச்சு. ஆனால் இதனாலையெல்லாம் லிங்கனோட மன உறுதியை குலைக்க முடியல. அடிமைகள் மேல இவருக்கு இருந்த அக்கறையும் அகலல. இந்த நேரம் லிங்கன் துணிஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சாரு. அடிமை ஒழிப்பு சம்பந்தமா கடுமையான சட்டங்களை இயற்ற கருப்பரின மக்கள் லிங்கனுக்கு ஆதரவா பெருமளவுல போர்ல குதிச்சாங்க. லிங்கன் இராணுவத்துக்கு இது மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்துச்சு. கடைசியில லிங்கன் தலைமையிலான அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சு. அமெரிக்காவோட வடக்கு தெற்கு மாகாணங்கள் மீண்டும் ஒரே நாடன் கொடியின் கீழ வந்துச்சு. சுமார் 40 லட்சம் அடிமைகள் விடுதலை அடைஞ்சாங்க. லிங்கன் சுட்டு கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு தூக்கத்துல ஒரு கனவு வந்துச்சு. அதாவது ஜனாதிபதி மாளிகையில ஏதோ ஒரு உடல் வெள்ளை துணியால மூடப்பட்டிருக்கு. லிங்கன் இது யாருன்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ஜனாதிபதியோட உடல்னு பதில் சொல்றாங்க. அடிமைகளோட விடுதலை பற்றி லிங்கன் கண்ட கனவு உண்மையானது மாதிரியே தன்னோட மரணம் பற்றி அவர் கண்ட கனவும் துரதிருஷ்டவதமா உண்மையாயிடுச்சு. லிங்கனை நாடக அரங்கத்துல ஜான் பூத்ன்ற நாடக நடிகன் சுட்டு கொண்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்த கருப்பர் இனத்தை எப்படி ஆப்ரஹாம் லிங்கன் காப்பாற்றி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, அவர் எப்படி ஜான்டோட ஜனாதிபதியாக ஆனார்ன்றதை இன்றைக்கி நாம் பார்த்தோம். அடுத்ததாக 1927ஆம் ஆண்டு பிறந்தவர்கள்.
சிறுகூடற்பட்டி முத்தையாவான கவியரசு கண்ணதாசன். இரண்டாவது ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ. அடுத்ததா 1927 நடந்த முக்கியமான அறிமுகம், பேசும் சினிமா. அமெரிக்காவில் தயாரான த ஜாஸ் சிங்கர். 1927 அறிமுகமான ஸ்டைல். ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குட்டையாக முடி வெட்டிக்கிறது திடீர்னு நாகரிகமாக மாறுச்சு. அடுத்ததா 1927 கிடைத்த முக்கியமான சாதனை, மோனோப்ளேன்ற விமானத்தில் தனியால் நியூயார்க் நகரத்திலிருந்து கிளம்பி அட்லாண்டிக் கடலை ஒரே மூச்சில் கடந்து சார்லஸ் லிண்டர்பர்க்ன்றவர் சாதனை நிகழ்த்தினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீக் குவிஸுக்கான ஆன்சரும் இந்த வீக்கான குவிஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீக் குவிஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.